ஓயாத போராட்டங்கள், ஊரடங்கு நீடிக்கப்படுமா, வெளியாடு தகவல். அனைத்து அவசரவை அமைச்சர்களும் ராஜினாமா. சொந்த வீட்டில் தங்க முடியாத நிலையில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் தீவிரமடையும் போராட்டம். இன்றைய மின் துண்டிப்பு தொடர்பில் வெளியானது தகவல். அரசாங்கத்தின் உத்தரவை மீறி பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள். கோஷாபய வீட்டின் முன் ஆண் ஒருவர் தற்கொலை. ஊரடங்கு உத்தரவை மீறிய 600க்கு மேற்பட்டோர் அதிரடி கைது. நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டத்தை நீடிப்பது தொடர்பில் இதுவரையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரேஷ்ட போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். நேற்று முன்தின மாலை 6 மணி முதல் திங்கட்கிழமை காலை 6 மணி வரை நாடு தழுவிய ஊரடங்கு சட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் என ஸ்ரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இதேவேளை ஊரடங்கு சட்டத்தை மீறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவி வரும் கடுமையான சூழலில் முக்கிய தீர்மானங்கள் பல மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தவிர்த்த அனைத்து அமைச்சரவை அமைச்சர்களும் ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளனர். பிரதமரை தொடர்ந்து செயற்படுவார். மற்ற அனைத்து அமைச்சர் உறுப்பினர்களும் தாங்கள் ராஜினாமா கடிதங்களை பிரதமரிடம் சமர்ப்பித்துள்ளனர் என தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் வலுப்பெற்ற பின்னணியில் சொந்த வீட்டில் தங்க முடியாத நிலையில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் அமையாளரும் பொருளியல் முகாமைத்துவ முதுமானிப்பட்ட தலைவருமான குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான தீவிரமடைந்துள்ள மக்கள் போராட்டம் தொடர்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்கு இருக்கின்றோம் என்பதனை கூட சொல்ல மறுத்து மறைந்து வாழ்கின்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று அரசு சார்ந்த முக்கியஸ்தர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் மாற்றம் வருகின்றதோ இல்லையோ மக்கள் ஆதார காலத்திற்கு சென்றுள்ளனர். இதன் காரணமாகவே மக்கள் தற்போது அரசுக்கு எதிராக வீதிக்கு இறங்கியுள்ளனர். மேலும் அடுத்து வரும் 6 மாத காலங்கள் மிக கடுமையான காலம் என்று அவர் கூறியுள்ளார். நாட்டில் இன்றைய தினம் 5 மணி நேரம் மின் துண்டிப்புக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஏதொடக்கம் டபுள்யூ ஆகிய வலயங்களுக்கு முற்பகல் 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை 3 மணி நேரமும் 30 நிமிடங்களும், மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை 1 மணி 30 நிமிடமும், மேலும் CC1 ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கு மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை 4 மணி நேரமும் மின் துண்டிப்பு அமல்படுத்தப்படவுள்ளது. அரசு விதித்த ஊரடங்கு உத்தரவை மீறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக கொழும்பின் பல்வேறு பகுதிகளில் அரசாங்கத்திற்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு பெருமளவான மக்கள் திரண்டிருந்தனர். கல்கிஸ, ரத்மலான, கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்ததை அவதானிக்க முடிந்தது. நாடு முழுவதும் நேற்று முன்தின மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. மேலும் பொது இடங்களுக்கு கூட தடை விதித்து அதிவிசேட வர்த்தமான அறிவித்தலை ஜனாதிபதி கோஷாபய ராஜபக்ஷ வெளியிட்டார். எவ்வாறாயினும் ஊரடங்கு உத்தரவை மீறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் வீட்டில் முன்னால் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மிரிகானவில் உள்ள ஜனாதிபதியின் இல்லத்திற்கு முன்பாகவே 55 வயதுடைய ஆணொருவர் சற்று முன்னர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மின்வெட்டை உடனடியாக நிறுத்த கோரி அந்த நபர் மின்மாற்றியில் ஏறியதாகவும் பின்னர் கீழே விழுந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்தபோது தற்கொலை செய்து கொண்ட நபர் மதுபோதையில் இருந்ததாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். இலங்கையில் ஊரடங்கு உத்தரவை மீறிய அரசை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்ற 600க்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் அந்நிய செலவாணி கையிருப்பு குறைந்தது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ இல்லத்திற்கு அருகில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்துள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது மற்றும் 36 மணி நேரம் ஊரடங்கு சட்டத்தை விதித்துள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து போராட்டம் நடத்த முயன்றவர்கள் பொது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓயாத போராட்டங்கள், ஊரடங்கு நீடிக்கப்படுமா, வெளியாடு தகவல். அனைத்து அவசரவை அமைச்சர்களும் ராஜினாமா. சொந்த வீட்டில் தங்க முடியாத நிலையில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்கள் தீவிரமடையும் போராட்டம். இன்றைய மின் துண்டிப்பு தொடர்பில் வெளியானது தகவல்.
அரசாங்கத்தின் உத்தரவை மீறி பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள். கோச்சாபய வீட்டின் முன் ஆண்டொருவர் தற்கொலை. ஊரடங்கு உத்தரவை மீறிய 600க்கு மேற்பட்டோர் அதிரடி கைது.